Hey, what's up guys, this is Ranjit. In this video, we will talk about passport size photo. We will talk about passport size photo in a very easy and simple method. That is the action. So, in this video, Guys, first, open the passport. Choose any photo you want. Duplicate. So photo வந்து duplicate எடுத்துக்கோங்க. Duplicate எடுத்ததுக்கு அப்புறம் இந்த போட்டோ வந்து நீங்கள் வந்து crop பண்ணணும். Crop பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த crop tool யூஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப்பில் ரைட் சைடில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் crop tool. ஸோ இந்த crop tool-ஐ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து சைஸ் வைக்கணும். அதாவது 1.5 inch. ஓகேவா, இது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து 2 inch, அதாவது வித் அண்ட் ஹைட்டு. ஓகேவா, 2 inch. ஸோ இதையே நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் வித் அண்ட் ஹைட்டுன்னு இருக்கும், இதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. வித் அண்ட் ஹைட்டில் இருக்கணும். இங்கே வந்து 1.5 inch, இங்கே வந்து 2 inch, இங்கே 1.5 inch, இங்கே வந்து உங்களுக்கு 2 inch நீங்கள் செட் பண்ணிக்கணும். வித் அண்ட் ஹைட்டு, இது வந்து டபிள்யூ அண்ட் ஹெச் ரெசல்யூஷன், அதாவது வித் அண்ட் ஹைட் ரெசல்யூஷன் அப்படி இருக்கணும். இங்கே வந்து பிக்சல் வந்து 300 போட்டுக்கோங்க. ரெசல்யூஷன் இது கொஞ்சம் குவாலிட்டிக்காக. ஸோ நம்ம வந்து இதை 300 கொடுத்துட்றோம். ஸோ 300 ரெசல்யூஷன் வச்சுக்கோங்க. இங்கே வந்து பிக்சல் பெர் இன்ச்சா சென்டிமீட்டர்னு கேட்கும், நீங்கள் வந்து இன்ச்சில் வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூஸ் எல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு க்ராப் பண்ணணும். இந்த க்ராப் டூவில் இப்படி வந்து இந்த ஃபோட்டோ மேலே இப்படி ஜஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த இடத்துல க்ராப் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல இப்படி போட்டுக்கோங்க. பாஸ்போர்ட்டில் மோஸ்ட்லி வந்து ஹெட் சைடு தான் க்ராப் பண்ணுவாங்க, அதாவது ஹெட் எப்படி இருக்கோ அது வரைக்கும் அப்படி கரெக்டாக வச்சுப்பாங்க. ஃபோட்டோ வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து க்ராப் ஆகிடும், அதாவது இந்த சைஸ்க்கு 1.5 inch, 2 inch ஹைட்டில் உங்களுக்கு வந்து க்ராப் ஆகிடுச்சு. இது இதுக்கடுத்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு பார்டர் செட் பண்ணணும் ஃபோட்டோக்கு. அதுக்கு வந்து கீழே லேயர் இருக்கும். ஸோ இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் நியூ லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த லேயரை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க்யூ டூலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மார்க்யூ டூல். சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இது இந்த ஃபோட்டோக்கு மேலேயே நீங்கள் இங்கேருந்து அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் இப்படி இது பண்ணாலே இந்த ஓரெல்லாம் கார்னரில் மார்க்யூ வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இது செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆப்ஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுதான் ஸ்ட்ரோக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து வித்து வந்து 15 கொடுங்க. 15 கொடுத்துட்டு கலர் வந்து ஒயிட்டில் மாற்றிக்கோங்க, ஒயிட்டில் இருக்கணும் கலரு. ஜஸ்ட் இந்த கலர் டூலை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கார்னரில் போயிட்டு ஓகே பண்ணால் போதும், ஒயிட் செலக்ட் ஆகிடும். ஸோ ஒயிட் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே லொக்கேஷனில் சென்டர்னு இருக்கும், அவுட் சைடுன்னு இருக்கும், நம்ம இன்சைட் கொடுக்கணும். இது வந்து இன்சைடில் இருக்கணும். ஓகேவா, ஸோ இன்சைட் கொடுத்துட்டு பிளெண்டிங் மோட் நார்மல், ஒப்பாசிட்டி 100, இது எதுவுமே டிக்கில் இருக்கக்கூடாது. ஸோ இன்சைடில் மட்டும் டிக்கில் இருக்கணும். ஸோ ஓகே கொடுத்துருங்க இதே செட்டிங்கில். இப்போ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இன்னர் பார்டர் கொடுக்கணும், அதாவது சின்னதாக ஒரு பிளாக் இது கொடுக்கணும். இது கொடுக்கணும்னா கொடுக்கலாம், பட் கொடுக்கலனாலும் ஓகே, பட் நான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து தனியாக அதே மாதிரி மார்க்யூ செலக்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் திருப்பி இந்த பார்டருக்கு உள்ளே இன்சைடில் பண்ணணும். ஃபஸ்ட் அவுட் சைடில் பண்ணிங்க. ஸோ இன்சைடில் இந்த லேயர் போடணும். ஸோ இந்த மார்க்யூ போட்டதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக், அகெயின் ஸ்ட்ரோக், ஸ்ட்ரோக் ஆப்ஷன் போயிட்டு ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிவிட்டு வித்து வந்து 3 கொடுத்துக்கோங்க. இந்த வாட்டி, அதாவது போன வாட்டி 15 கொடுத்தீங்க ஒயிட்டில், இந்த வாட்டி 3 கொடுத்துக்கோங்க. கலர் வந்து போன வாட்டி ஒயிட்டில் இருந்துச்சு, இப்போ வந்து பிளாக்கில் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் கொடுத்துட்டு கிளிக் ஓகே. அண்ட் தென் லொக்கேஷன் இன்சைடில் வச்சுக்கோங்க. பிளெண்டிங் மோடு நார்மல் வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி 100% வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எட்ஜில் உங்களுக்கு வந்து இன்சைடில் வந்து ஒரு பிளாக்கில் கிடைக்கும். ஸோ இது ஒரு அவுட்லைனு. ஸோ இந்த அவுட்லைன் முடித்ததுக்கப்புறம் இந்த மூணு லேயரையும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரே லேயராக மெர்ஜ் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஆப்ஷன் என்னென்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது, கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே இருக்க லேயர் எல்லாம் சேர்ந்து ஒரே மெர்ஜ்டு லேயராக, ஒரு லேயராக, சிங்கிள் லேயராக வந்துடும். ஸோ இந்த லேயர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பேட்டர்ன் க்ரியேட் பண்ணணும். பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா ஃபைலுக்கு பக்கத்தில் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதான் அந்த எடிட் ஆப்ஷன். ஸோ எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா
டிஃபைன் பேட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிஃபைன் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டிஃபைன் பேட்டர்னை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கோங்க. ஃபைலில் போயிட்டு நியூ போய்க்கோங்க. நியூ போயிட்டு நியூ டாக்குமெண்ட் வரும். நியூ டாக்குமெண்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே வித்து வந்து 6 inches வச்சுக்கோங்க, ஹைட் வந்து 4 inches வச்சுக்கோங்க. ஓகேவா, 6 4 அதாவது 6x4 சைஸில் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சைஸ் வந்து நான் என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிவிட்டு இங்கே இன்ச்சஸில் மாற்றிக்கோங்க. 6 inches வந்து வித்து, ஹைட் வந்து 4 inches. ஓரியன்டேஷன் வந்து உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கணும். இன்கேஸ் ஓரியன்டேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றிக்கோங்க. நீங்கள் 6 4 அதை இதில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இன்ச்சஸில் வச்சுக்கோங்க. 300 ரெசல்யூஷன் வச்சுக்கோங்க. பிக்சல் பெர் இன்ச் இதே தான் வைக்கணும். சேம் ரெசல்யூஷன் டிட்டோ அதே வைக்கணும். நீங்கள் க்ராப் பண்ணும்போது வச்ச அதே ரெசல்யூஷன் தான் நீங்கள் வந்து இந்த இதுக்கும் வைக்கணும். ஸோ வந்து அதே 300 இங்கேயும் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் கலர் மோட் RGB தான். கண்டென்ட் அதாவது பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டு, ஒயிட்டில் தான் எனக்கு ஷீட் வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒயிட்டு ப்ரொஃபைல்லாம் அதே sRGB இது கொடுத்துட்டு ஜஸ்ட் க்ரியேட் கொடுத்துருங்க. க்ரியேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்துடும். இந்த நியூ டாக்குமெண்ட்டில் இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் பேட்டர்ன் எடுத்ததை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இதுக்கு வந்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அகெயின் இந்த இதுக்கு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த வாட்டி நீங்கள் கொடுக்க போகிற ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் F5 கொடுத்தீங்கன்னா இப்படி ஒன்று வரும், ஃபில்லுன்னு ஒரு மெத்தட் வரும். ஸோ இந்த ஃபில்லில் பேட்டர்ன் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டென்ட்டில் பேட்டர்ன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கஸ்டம் பேட்டர்னில் கீழே வந்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ இமேஜ் இருக்கும், அதாவது நீங்கள் அங்கே பேட்டர்ன் எடுத்த இமேஜ், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்து இதை வந்து கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், பாஸ்போர்ட் வந்து 8 copies வந்துருச்சு. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பி ஃபார் பிரிண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பிரிண்டரோட செட்டிங்ஸ், நீங்கள் நான் யூஸ் பண்ணுற பிரிண்டர் பார்த்தீங்கன்னா L805. ஸோ அதோடய பிரிண்டர் ஆப்ஷன் குவாலிட்டி ஹை. இங்கேயும் வந்து 6x4 பிரிண்டரோட சைஸ்லேயும் வச்சுக்கணும். பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும் காய்ஸ். காய்ஸ் இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஆக்ஷன்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம இன்கேஸ் நம்ம குயிக்காக எடிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த ஆப்ஷன்ஸ் போயிட்டு இதை பார்டர்லாம் செலக்ட் பண்ணிட்டுலாம் நம்ம இருக்க முடியாதுன்னு நினச்சிட்டா நம்ம ஆக்ஷன்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஆக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்ஷன் வந்து ரொம்ப ஈஸி க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் வந்து விண்டோ போங்க, விண்டோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்ஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், திஸ் இஸ் ஆக்ஷன். இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எனேபிள் ஆகிடும் ஆக்ஷனோட இது. ஸோ இப்போ இங்கே ஆக்ஷன் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து க்ரியேட் நியூன்னு இருக்கும், நியூ ஆக்ஷன். ஸோ இந்த ஆக்ஷனை வந்து க்ரியேட் நியூ ஆக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன் நேம் கேட்குது, நான் வந்து பாஸ்போர்ட்னு டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஷார்ட்கட் கேட்குது, நீங்கள் ஏதாச்சும் ஷார்ட்கட் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து F4 கொடுக்குறேன், ஷிஃப்ட் ப்ளஸ் F4 இதை அழுத்தினா நமக்கு அது வந்து ஆக்ஷனில் க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ரெக்கார்ட் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அதாவது ஒரு கண்ட்ரோல் ஜே எடுத்துக்கோங்க, ஒரு காப்பி எடுத்ததுக்கப்புறம் க்ராப் டூல், அதே மாதிரி 1.5 inch, அதே மாதிரி 2 inch, ரெசல்யூஷன் 300 கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு மார்க் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ஹெட் சைடில் வச்சுட்டு பாஸ்போர்ட் ஹெட் சைடில் வச்சுட்டு அண்ட் தென் கிளிக் என்டர். என்டர் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு பார்டர் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி அகெயின் நியூ லேயர் பார்டர் 15 ஒயிட் கலர் அண்ட் தென் இன்சைட் பிளாக் கலர் இன்சைட் பார்டர் இது ஸ்ட்ரோக் வித் 3 கிளிக் பண்ணிவிட்டு மர்ஜ் ஆகிறதுக்கு நம்ம கொடுக்க ஒரு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே இருக்க லேயர்ஸ் எல்லாம் கம்பைன்ட் ஆகி ஒன்று சிங்கிள் லேயராக இந்த மாதிரி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு எடிட்டில் போயிட்டு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். திஸ் இஸ் டிஃபைன் பேட்டர்ன் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா இப்போ பேட்டர்னாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதோட வந்து நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் ஆஃப் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட ஃபைலில் போயிட்டு ஓப்பன் நியூ கொடுத்துட்டு 6 7
ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் உங்களோட இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து நீங்கள் பேட்டர்ன் கொடுத்து பண்ணால் ஓகே ஆகிடும். ஸோ வந்து இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஜஸ்ட் ஷிஃப்ட் F5 கொடுத்து பேட்டர்ன் கொடுத்து பேட்டர்னில் செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஃபோட்டோ வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ பாஸ்போர்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இது ஒரு மெத்தடு. இப்போ வந்து நம்ம ஆக்ஷனில் போட்டிருக்கோம். ஸோ ஆக்ஷன் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் ஆகும் காய்ஸ். இப்போ வந்து ஆக்ஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆக்ஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன், ஓகேவா? இதுதான் என்னோடய ஆக்ஷன், பாஸ்போர்ட்னு போட்டிருக்கேன், ஓகேவா? பாஸ்போர்ட்னு போட்டு ஷிஃப்ட் F4 ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் F4ல நான் கொடுத்து பாஸ்போர்ட்னு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எனேபிள் பண்ணோன்னா நான் வெறும் ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஷிஃப்ட் F4 அழுத்தினாலே போதும், எனக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து அதுவே ரெடி பண்ணிக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்ஷனில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஷிஃப்ட்டு F4 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு க்ராப்போட வியூ வருது. க்ராப் வியூ வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு என்டர் அழிச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், பாஸ்போர்ட் வந்து இதுவாகிடுச்சு. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு F5 அழுத்திட்டு நீங்கள் லாஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்துடும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்லேயே நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எடுத்துக்காகனா சும்மா ஜஸ்ட் பாஸ்போர்ட் வந்து நிறைய பேருக்கு போட தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக ரொம்ப வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் 2 செகண்ட் 3 செகண்ட்லேயே ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்ணிடலாம் நீங்கள் ஆக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தா. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.